2017 தஞ்சாவூருக்கு பிள்ளைங்க படிப்புக்காக குடி வந்தாங்க. அன்னைக்கு வந்ததுலேருந்து இங்கே ஐயா ஆலயத்துக்கு வரோம். அதுக்கு முன்னிலேருந்து ஐயா ஆலயம் சிறப்பாக ரொம்ப எல்லா அதுவும் பவர்ஃபுல் காடு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு. உதாரணம் சொன்னேன், என் மனைவி வயிற்றுல இந்த பையன் இருந்தாப்புல, இங்கே வந்து நான் வேணேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு வேணேன். இன்னைக்கு என் பையன் வந்து 7 வயசாகுது, பையனுக்கு பேர் சாய்ராம்னு வச்சுருக்கோம். என்னோட ஒரு வேண்டுதல் நிறைவேற்றினால ஒரு வாட்டி வந்துருந்தேன். இன்ன போல லட்சக்கணக்கானவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுறாங்க. பகுதியில் எவ்வளவோ ஆலயங்கள்லாம் இருக்கு, ஐயாவோட ஆலயங்கள். ஆனால் இந்த இடத்துல இன்னும் மகிமை என்னன்னா, எவ்வளவு சோகத்தில் வந்து அந்த ஐயாவோட மூலவரை பார்த்தீங்கன்னா, சிரித்த முகத்தோட நம்ம எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நம்மளும் சிரிச்சிட்டு போகணும், அவர்கிட்ட கையெடுத்து வணங்கி எந்த வேண்டுதலும் இதுவரை நிறைவேறாமல் இருந்தது கிடையாது. இன்னைக்கு இந்த வாரம் நினைச்சிட்டு போனோமா, அடுத்த வாரம் வந்து நன்றி சொல்றது தான் எல்லாரும் வர்றாங்க. இன்னைக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் வந்து வேண்டுதல் வச்சு, இந்த வாரம் வந்து வேண்டுதல் வச்சா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து நன்றி சொல்றாங்க. அவங்க வந்து கொடுக்குறப்ப அந்த இது ஒவ்வொரு வியாழக்கிழமை உபயோகதாரர் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க நான் வேண்டிட்டு நடந்து ஒவ்வொன்று தரேன் அப்படின்னு சொல்றப்ப நோட்டு தராங்க, புக்கு தராங்க, பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பயன்படுற மாதிரி நோட்டு புக்கு, ஐயாவோட டாலரு, சாப்பாடு, அன்னதானம். இங்கே மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க ஐயா, அவ்வளோ அன்னதானம் கொடுக்குறாங்க சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எல்லாமே வேண்டுதல நிறைவேற்று. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஐயா சாய்பாபா ஐயா இருக்காங்க, அதை நிர்வகிக்கிறாங்க. இந்த ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் சிறப்பாக அதை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய இந்த ஆலயம் இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம், வரப்பிரசாதம். இன்னைக்கு பௌர்ணமி பூஜை, இன்னைக்கு ஏழை காலத்துலாம் பௌர்ணமி ஆரம்பிச்சுட்டு போனாங்க. அதுக்காக என் பையன் அஜி நான் புது தஞ்சாவூர் புது பஸ்டாண்ட் பக்கத்தில் ஓடிருக்கேன், அங்கேருந்து வந்து வேண்ட வந்திருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வந்து வெறுங்கையோட போனது கிடையாதுங்க, எல்லாம் ஏதோ ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு பொருள் அதையும் கிடைச்சி பயனடைஞ்சு போறாங்க. இன்னும் நிறைய பேர் ஐயா வணங்குவானாங்க, நிறைய பயனடைவாங்க. இது ஐயாவோட அருளாலும் நடக்குது. இத ஆலயத்தை நிர்வகிக்கிறவங்களுக்கு நல்லா நன்றி சொல்றேன். ஐயாவோட கருணைக்கு ஈடு என்ன, இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நல்ல பேசுறேன். இந்த வாரம் வந்து வேண்டுதல் பண்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நல்லபடியாக ஆயிரணும், என் குடும்பத்தில் வரணும். அடுத்த வாரம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக ஆனதுக்கு நன்றி சொல்றாங்க, நான் வேணும், உடம்பு சரியில்லை, நல்லா குணமாயிட்டாங்க அப்படின்னு. ஒரு பொருள் வேணும்னு வேண்டாங்க, ஒரு இடம் வேணும்னு, அதாவது இந்த இடம் போனாலும் எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்ந்து விடணும் அப்படின்னு வேண்டாங்க. அந்த பிரச்சனை இடம் கிடைச்சி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றாங்க. ஒரு காணாப்பண பொருளை தேடுற ஐயா எனக்கு கண்டுபிடிச்சி விடுங்கன்னு கேட்டாங்க, மறுபடியும் கிடைச்சிருது, என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கன்னு வேண்டாங்க, நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. இப்படி எண்ணற்ற அதான் இங்க வந்து வேண்டுதல் வச்சா அடுத்த வாரமே அவங்க நன்றி சொல்றாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேற்றி நன்றி சொல்றாங்க. அந்த மாதிரி சக்தி உள்ள இடம் தேவை சாய்பாபையா. நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பாருங்களேன் அப்படி சிரிச்ச முகமா தான் இருக்காரு அவர், பார்த்துக்கிட்டே நிற்கணும், அந்த இடத்தோட நவரவே முடியாது. அந்த மாதிரி நீங்க வந்தோன்னு என்ன சொன்னீங்கப்பா, இந்த இடத்துல பார்த்தோம் எவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்காரு பாருன்னு சொன்னீங்களா இல்லையா, அதுதான் எல்லார் மனசுலயும் இருக்குங்க ஐயா. இது அருமையா நிர்வகிக்கிறாங்க ஐயா, இங்க உள்ள உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும், ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம், ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம், சாயி நாமம் பாட வந்தே நின்னுள் சந்தோஷம், சாயி நாமம் பாட வந்தே நின்னுள் சந்தோஷம், உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். சொல்ல முடிந்திடுமா, உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா, உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா, உலகாளும் சத்குருவே சிவரூப நாயகனே, உலகை ஆளும் சத்குருவே சிவரூப நாயகனே, பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா, பாபா உன்னை வேண்டி நின்றோம்.
பார்த்து அருள வேணும் ஐயா. உலகாடும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் மொழி வீசும்.